சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவில் பஞ்சமி திருநாள் சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேங்காய் விளக்கேற்றி அம்மனை வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி மாதம் பஞ்சமி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. இத்திருக்கோவிலில் பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் ஸ்ரீ வராகி அம்மன் அருள்பாலித்து வருகிறார். பஞ்சமி திருநாளில் வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ சப்த கன்னிமார்கள் அம்மனுக்கும் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தருக்கும் தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் மூலவர் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு கோபுர தீபம், கும்ப தீபம், ஏகமுக தீபம், ஐந்துமுக தீப ஆராதனைகள் காண்பித்து உதிரி புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனைகள் நடைபெற்றது. பின்னர் மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேங்காய் விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் நவராத்திரி ஐந்தாம் திருநாள் அம்மனுக்கு நடைபெற்ற அலங்கார ஆராதனைகள் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் நவராத்திரி ஐந்தாம் திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் உற்சவர் அம்மனை சர்வ அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்துருள செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கோடி தீபம், கும்ப தீபம், நாக தீபம், சிம்ம தீபம், ரிஷப தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதனையடுத்து சோடச உபசாரங்கள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வழிபட்டனர். சிவகங்கை அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி ஐந்தாம் திருநாள் அம்பாள் முருகப்பெருமானுக்கு சக்திவேல் வழங்கும் காட்சி அலங்காரம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி ஐந்தாம் திருநாள் அம்பாள் முருகப்பெருமானுக்கு சக்திவேல் வழங்கும் காட்சி அலங்காரம் நடைபெற்றது. முன்னதாக முருகப்பெருமாள் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அலங்கார தீபம், நாக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடைபெற்றன. பின்னர் மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். ஏழுமலையான் கோவில் கருட வாகன புறப்பாடு, சுமார் 1.5 லட்சம் பக்தர்கள் வழிபாடு. நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நேற்றிரவு திருப்பதி மலையில் நடைபெற்ற ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாட்டை சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாட வீதிகளில் காத்திருந்து வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையானின் நவராத்திரி பிரம்மோற்சவம் கடந்த 15ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான கருட வாகன புறப்பாடு நேற்றிரவு நடைபெற்றது. கருட வாகன புறப்பாட்டை கண்டு தரிசிப்பதற்காக காலை முதலே பக்தர்கள் 4 மாட வீதிகளில் உள்ள கேலரிகளில் காத்திருந்தனர். காத்திருந்த பக்தர்களுக்கு தேவஸ்தான நிர்வாகம் உணவு, குடிநீர், டீ, காஃபி, பால் ஆகிய வசதிகளை நள்ளிரவு வரை செய்து கொடுத்தது. இந்த நிலையில் இரவு 6:30 மணிக்கு துவங்கி கருட வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் நடைபெற்றது. கருட வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமிக்கு லக்ஷ்மி ஹாரம், சகசர நாமாவளி ஹாரம், பச்சைக்கல் தங்கமாலை ஆகியவை உள்ளிட்ட சிறப்பு திருவாபரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அவற்றுடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்த உற்சவர் மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து உற்சவருக்கு அங்கு தீபதூப சமர்ப்பணம் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் மாட வீதிகள் வழியாக நடைபெற்று ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாட்டை சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளான நேற்று காலை மோகினி அலங்கார புறப்பாடு நடைபெற்றது. ஏழுமலையான் கோவில் நவராத்திரி பிரம்மோற்சவம் 6ஆம் நாள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை ஹனுமந்த வாகன புறப்பாடு, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை புஷ்ப பல்லக்கு உற்சவம், இரவு 7 மணி முதல் 9 மணி வரை கஜவாகன புறப்பாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளான இன்று காலை உற்சவர் மலையப்ப சுவாமியின் ஹனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. மாட வீதிகளில் புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதற்காக உற்சவர் மலையப்ப சுவாமி கோவிலிலிருந்து புறப்பட்டு இன்று காலை வாகன மண்டபத்தை அடைந்தார். சர்வ திருவாபரண அலங்கார திருக்கோலத்தில் கோவிலிலிருந்து வாகன மண்டபத்தை அடைந்த உற்சவர் மலையப்ப சுவாமி அங்கு தங்க ஹனுமந்த வாகனத்தில் எழுந்துருளினார். தொடர்ந்து உற்சவருக்கு தீபதூப நெய்வேத்திய சமர்ப்பணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலையப்ப சுவாமியின் ஹனுமந்த வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே கோலாகலமாக நடைபெற்றது.
அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூர ஹாரத்தை காண்பித்து வழிபாடு மேற்கொண்டனர். மாலை புஷ்ப பல்லக்கு புறப்பாடும் இன்றிரவு கஜவாகன புறப்பாடும் நடைபெறவுள்ளது. குலசேகரப்பட்டணம் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் நவராத்திரி தசரா திருவிழாவில் 5ஆம் நாள் இரவு அம்பாள் காமதேனு வாகனத்தில் நவநீத கிருஷ்ணன் திருக்கோலத்தில் வீதி உலா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டணத்தில் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரை அருள் தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நவராத்திரி தசரா திருவிழா 10 தினங்கள் நடைபெறுகின்றது. தசரா பண்டிகைக்கு சிறப்பு பெற்ற விழாவில் தினமும் காலையில் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. மீண்டும் மாலையில் திருமஞ்சனம் மற்றும் இரவில் பல்வேறு அலங்காரங்களில் அம்பாள் வீதி உலா நடைபெறும். 5ஆம் திருநாளான நேற்று அம்பாள் காமதேனு வாகனத்தில் நவநீத கிருஷ்ணனாக தன் அண்ணன் கிருஷ்ணர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் இந்த சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த அம்பாளை காண பக்தர்கள் குவிந்தனர். சோடச தீபாராதனைக்கு பின்பு வீதி உலா தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் அம்பாள் பின் ஓம் காளி ஜெய்காளி என்று முழக்கமிட்டவாறு அணிவகுத்து வந்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு அன்னபூரணி அலங்காரம். தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மனுடனுரை அருள்மிகு பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டு நவராத்திரி விழா கடந்த 15ஆம் தேதி சிறப்பாக தொடங்கியது. இதனையடுத்து இன்று 5ஆம் நாளாக ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு அன்னபூரணி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் நவராத்திரி விழாவை முன்னிட்டு நந்தி மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தும் சுவாமியை தரிசனமும் செய்தனர். அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் என்கிற ரேணுகாதேவி அம்மன் கோவில் நவராத்திரி விழா கஜலட்சுமி அலங்காரம். தஞ்சாவூர் தெற்கு வீதி அருகில் உள்ள எல்லையம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் என்கிற ரேணுகாதேவி அம்மன் கோவிலில் நேற்று வியாழக்கிழமை இரவு நவராத்திரி 5ஆம் நாளாக மூலஸ்தானத்தில் உள்ள மூலவர் ரேணுகாதேவி அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் உற்சவர் அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார்கள். திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையர் ஆலயத்தில் சம்பந்த விநாயகர் சன்னதியில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கார்த்திகை தீப திருவிழா பத்திரிகை படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா வருகிற நவம்பர் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெறவுள்ளது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலை அண்ணாமலையர் கோவில் கருவறையில் பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலையில் 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த நிலையில் தீப திருவிழாவிற்கான திருக்கார்த்திகை தீப திருவிழா பத்திரிகை சம்பந்த விநாயகர் சன்னதியில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சம்பந்த விநாயகர் பாதத்தில் வைக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் திருக்கோவில் இணை ஆணையர் ஜோதி, அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம், அறங்காவலர் உறுப்பினர்கள் டிவிஎஸ் ராஜாராம், கோமதி குணசேகரன், உள்துறை மணியம் செந்தில் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இலுப்புத்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் என்கிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவிலில் 28ஆம் ஆண்டு நவராத்திரி மகோற்சவ விழாவை முன்னிட்டு 5ஆம் நாள் மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ சந்தான லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இலுப்புத்தோப்பு பாப்பாத்தியம்மன் என்கிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவிலில் 28ஆம் ஆண்டு நவராத்திரி மகோற்சவ விழாவை முன்னிட்டு நம் சந்ததி வளரவும் செழிக்கவும் சகல ஐஸ்வர்யங்களுடன் பரம்பரை பரம்பரையாக வாழவும் வழிவகைகள் செய்து அருள செய்யும் அன்னை சந்தான லட்சுமியாக உற்சவர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சந்தானம் என்றால் குழந்தை என்று அர்த்தம். சந்தானம் என்பது குழந்தை பாக்கியம் தந்தருளும் லட்சுமியாக சந்தான லட்சுமியாக திகழும் மூலவர் ஸ்ரீ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு ஸ்ரீ சந்தான லட்சுமியாக அலங்கரிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜை நடைபெற்றது. மேலும் உற்சவருக்கு நட்சத்திர தீபம், கும்பதீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நம் வாழ்வில் செல்வத்தில் சிறந்த செல்வமாகிய குழந்தை செல்வத்தை குறையின்றி கொடுக்கும் மற்றும் சகல செல்வங்களையும் தந்து சந்தான லட்சுமி ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு நவராத்திரி திருவிழா ஐந்தாம் நாளை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ சந்தான லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக மூலவர் வெள்ளி கவசத்துடன் ஸ்ரீ சந்தான லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கொலுவில் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ சந்தான லட்சுமியாக அலங்கரிக்கப்பட்டு நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஓலக்கூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் தசரா நவராத்திரியின் ஐந்தாம் நாளை முன்னிட்டு மூலவர் பிரகன்நாயகி அம்மன் ஸ்ரீ விஜயலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஆடவல்லீஸ்வரர் ஆலய தசரா நவராத்திரி ஐந்தாம் நாளை முன்னிட்டு ஸ்ரீ பிரகன்நாயகி அம்மனுக்கு ஸ்ரீ விஜயலட்சுமி அலங்காரம் செய்விக்கப்பட்டு குங்குமார்ச்சனை மற்றும் மகாதீபாராதனை நடைபெற்றது. மேலும் கொலுவில் வைக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நட்சத்திர தீபம், மகாதீபாராதனை, கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் மற்றும் கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் முன்னூர் கிராம திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சரவணன் குருக்கள் செய்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் ஆலய நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பகவதி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் ஆலய நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மனுக்கு வண்ண மலர்கள் மற்றும் பலவிதமான ஆபரணங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய நவராத்திரி மகோத்சவ விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய நவராத்திரி மகோத்சவ விழாவை முன்னிட்டு மேலும் மூலவர் ஸ்ரீ காமாட்சியம்மனுக்கு அபிஷேக பொடி, பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிரதம், இளநீர் ஆகியவற்றைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ரம்யமாக காட்சியளித்தார். மேலும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயமுத்து மாரியம்மன் கோவிலில் நவராத்திரி விழா ஐந்தாம் நாள் மூலவர் ஜெயமுத்து மாரியம்மன் ஸ்ரீ ஸ்ரீ வைஷ்ணவி தேவி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் திருக்கோவில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்ட கொலுவில் உற்சவர் மூர்த்திகளான விநாயகர், சிவன், பார்வதி, மாரியம்மன், பஞ்சமுக ஆஞ்சநேயர் உள்ளிட்ட உற்சவர்களுக்கு வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நட்சத்திர தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் மூலவர் சந்தனக்காப் அலங்காரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவி தேவியாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திண்டிவன நகர பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருச்சி அகண்ட காவிரியில் துலா ஸ்நானம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருச்சி திருப்புராய்த்துறை காவிரி கரையில் அமைந்துள்ளது தாரகாவனேஸ்வரர் கோவில். இறைவன் வந்திருக்கிறார் என்று தெரியாமல் அவருக்கு எதிராக மமதை கொண்டு நடத்திய யாகத்தின் மூலம் ஏவப்பட்ட பூதகணங்கள் அடக்கப்பட்டதைக் கண்டு வந்திருப்பது இறைவன்தான் என்று அறிந்து அவரிடமே தஞ்சமடைந்த முனிவர்களுக்கு தாரகாவனேஸ்வரராக காட்சியளித்ததாக இச்சிவன் கோவிலின் ஸ்தல வரலாறு கூறுகிறது. இக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் முதல் நாள் துலாஸ்நான திருவிழா நடைபெறும். இதனையொட்டி மூலஸ்தான சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றது. அதன் பின்னர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சோமஸ்கந்தர் அம்பாள், பசும்பொன் மயிலாம்பிகை சுவாமிகள் புறப்பாடு நடைபெற்றது. மேளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் நடைபெற்ற இந்த ஊர்வலமானது அகண்ட காவிரியை வந்தடைந்தது. அதன் பின்னர் திருக்கோவிலின் யாக பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் திருக்கோவில் நிருவாயிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களால் காவிரி ஆற்றில் ஊற்றப்பட்டு பின்னர் ஆற்றில் நின்று புனித நீராடி சென்றனர். தொடர்ந்து அஸ்திர தேவருக்கு தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது.
நிற்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோ மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின் கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த வணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெரும் இருந்தே பணியேனொருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பணியேனொருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு கரியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன 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 மட்டுமே தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே